ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக 100 cc அல்லது 110 cc கொண்ட ஸ்கூட்டர்களை விட இந்த 125 cc கொண்ட ஸ்கூட்டர்களில் பவர் மற்றும் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் மைலேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதன் காரணமாகவே நிறைய பேர் 125 cc கொண்ட ஸ்கூட்டர்களை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் 125 cc அதிக மைலேஜ் தரக்கூடிய டாப் 5 ஸ்கூட்டர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட இந்த டாப் 5 லிஸ்டில் 5வது இடத்துல இருக்கிறது ஏப்ரிலா நிறுவனத்தோட ஸ்டார்ம். இந்த ஸ்கூட்டரில் 124.45 cc கொண்ட ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 9.78 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 9.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 50 km/l வரைக்கும் மைலேஜ் தரதா கம்பெனி தரப்புல சொல்றாங்க. இந்த ஸ்கூட்டரோட விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 88,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த டாப் 5 லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் நிறுவனத்தோட என்டார்க் 125. இந்த ஸ்கூட்டரில் 124.8 cc கொண்ட ஏர் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 9.1 பிரேக்கார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 51 km/l வரைக்கும் மைலேஜ் தரதா கம்பெனி தரப்புல சொல்றாங்க. இந்த ஸ்கூட்டரோட விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 74,000 ரூபாய் கிட்ட வருது. நம்மளோட இந்த டாப் 5 லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது சுசுகி நிறுவனத்தோட புர்க்மேன் ஸ்ட்ரீட். இந்த ஸ்கூட்டர்ல 124 cc கொண்ட ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 8.6 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 10 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 53 km/l வரைக்கும் தரதா கம்பெனி தரப்புல சொல்றாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 83,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது சுசுகி நிறுவனத்தோட ஆக்சஸ் 125. இந்த ஸ்கூட்டர்ல 124 cc கொண்ட ஏர் கூல்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 8.6 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 10 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 55 km/l வரைக்கும் மைலேஜ் தரதா கம்பெனி தரப்புல சொல்றாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 73,000 ரூபாய் கிட்ட வருது. நம்மளோட இந்த டாப் 5 லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யமஹா நிறுவனத்தோட ரே ZR 125. இந்த ஸ்கூட்டர்ல 125 cc கொண்ட ஏர் கூல்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 8.04 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 9.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 55 km/l இருந்து அதிகபட்சமாக 60 km/l வரைக்கும் மைலேஜ் தரதா கம்பெனி தரப்புல சொல்றாங்க. இந்த ஸ்கூட்டரோட விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 73,000 ரூபாயிலிருந்து தொடங்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சொன்ன இந்த 5 ஸ்கூட்டர்களில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூட்டரை வச்சிருந்தா அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த டாப் 5 லிஸ்ட்ல நான் ஏதாவது முக்கியமான ஸ்கூட்டரை மிஸ் பண்ணியிருந்தா அதையுமே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.